வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து டெரஸில் வந்துட்டு அல்லி செடி வளர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடி வந்துட்டு எங்கள் வீட்டு வாசலில், அதாவது கீழே தரையில் தான் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு ரெண்டு அல்லி செடி வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒன்றை எடுத்து தான் இப்போ நம்ம எப்படி வந்து டெரஸில் அல்லி செடி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடி வந்துட்டு ஒரு சின்ன குளம் மாதிரி செட் பண்ணி வாசல்கிட்ட வச்சுருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படி செட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிமெண்ட் தொட்டியை வந்துட்டு நல்லா வந்து குழி தோண்டி அதில் புதைச்சிட்டு, அப்புறம் அந்த சிமெண்ட் தொட்டியில் வந்துட்டு மண்கலவையும் ப்ளஸ் கம்போஸ்ட்டும் சேர்த்து அந்த தொட்டியோட ஒரு முக்கால் சைஸ் அந்தளவுக்கு வந்துட்டு மணல் நப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த செடியை ஊனிட்டு நம்ம தண்ணி இதுலேருந்து பிடிச்சி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த தொட்டியை சுற்றிலும் நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லால் வச்சுட்டு நல்லா கல்லை வச்சு ஒன்றோட ஒன்று நெருக்கமாக கட்டி வச்சுருக்கோம். கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றிலும் இந்த மாதிரி பில்லெல்லாம் நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். அது பார்க்குறது ஒரு குளம் மாதிரி நல்ல லுக் தரும். இப்போ இந்த தொட்டியில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ளூ கலர் அள்ளி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அதில் நாங்கள் வந்து குட்டி குட்டி மீன்லாம் அந்த செடியோடு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு அந்த அள்ளி செடி வந்து நல்லா பூ வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பூ வர்றது வந்துட்டு ரொம்பவே கம்மியாகிட்டு அதிகம் பூக்கிறதில்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த செடியை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 6 மந்த் கிட்டத்தட்ட இருக்கும், நாங்கள் எந்த செடியுமே, அள்ளி செடி எதுவுமே எந்த கலருமே இதில் வாங்கி வைக்கல. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ரெட் கலரும் எல்லோ கலர் அள்ளி செடியும் இதில் வாங்கி வச்சுருக்கோம். ஏன் ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றா வச்சுதான் ஒரு இதில் வந்து குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வரும். பிரான்ச்சஸ் வரும்போதுட்டு நம்ம மெயின் செடியை வந்து எடுத்துகிட்டு பிரான்ச்சஸை இதிலேயே வச்சிடலாம். வச்சுட்டு பார்க்கும்போது நம்ம வாசலில் வந்துட்டு வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ரெட் கலரை விட வந்துட்டு எல்லோ கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதை எல்லோ கலர் ரெட் கலர் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு எல்லோ கலர் வந்துட்டு இதே தொட்டியில் வைக்க போகிறோம், ரெட் கலரை மட்டும் டெரஸில் வைக்க போகிறோம். ஸோ குட்டி குட்டி பிரான்ச்சஸும் இதிலே இருக்கட்டும். இப்போது இதில் நான் 2 அள்ளிச்செடி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இது வந்து ரெட் கலர் அள்ளிச்செடி, அப்புறம் இது வந்துட்டு எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் அள்ளிச்செடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அந்த இலை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரெட் கலரில் வந்துட்டு புள்ளியாக இருக்கும். ஸோ இந்த இலை எல்லாமே வந்துட்டு எல்லோ கலர் அள்ளிச்செடி, இது வந்து ரெட் கலர். இது வந்து ரெட் கலர் அள்ளி. இதோட இலையை பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஓரத்துலலாம் குச்சி குச்சியாக ஒரு மாதிரியாக இருக்கும், பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னம்னா, ரெட் கலர் அள்ளி செடியை வந்துட்டு நம்ம இதுலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது வந்து வேரெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அது வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் வந்துட்டு கிழங்கு இருக்கும். ஸோ நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் மணலை தோண்டி விட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக எடுக்கலாம், ஏன்னா உள்ள கிழங்கு இருக்கும், அது வந்து டேமேஜ் ஆகிடும். அது அருந்து போச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிரான்ச்சஸ்லாம் வராது. ஸோ இந்த இருக்கு பாருங்கள் இந்த கிழங்கு, இந்த கிழங்குலேருந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரும். நாங்கள் வாங்கும்போது இது இல்லை, இது வச்சதுக்கு அப்புறம்தான் வந்திருக்கு. இதில் நிறைய குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இதில். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதை வந்துட்டு எப்படி டெரஸில் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மண் கலவையில் வந்து 80% வந்துட்டு ஆற்று மணல் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் 20% வந்து கம்போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை மாதிரி நம்ம ஒரு பக்கெட் எடுத்துட்டு இதில் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மணல் வந்துட்டு நிரப்பிடலாம். இப்போது இந்த பக்கெட்டில் வந்துட்டு நம்ம மணல் நிரப்பிக்கலாம். இதை மாதிரி ஃபுல்லாக மணல் நிரப்பினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த அள்ளியை வந்துட்டு இதில் ஊனிடலாம். ஸோ இப்படி நிரப்புற மணல் வந்துட்டு கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு நல்லா வேர் வளரும். ஸோ இப்போ இந்த செடியை வந்துட்டு நம்ம ஊனலாம். இதை ஊனும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த கிழங்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கிழங்கை வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊனணும். கிழங்கு மட்டும் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கோங்க, மற்ற வேர்லாம் வந்துட்டு நீங்கள் கீழே அப்படியே ஊனிடலாம். ரொம்ப இதை உள்ளே பதிச்சிடாமல் லைட்டாக அதை மேலே வந்து வச்சு ஊனிடலாம். ரொம்ப ஆழம் போக வேண்டாம், இந்த அளவுக்கு மேலே வச்சு இதை மணல் போட்டுருங்க மேலே. அப்போ தான் வந்துட்டு நிறைய வந்து பிரான்ச்சஸ்லாம் வரும். ஸோ இது நாங்கள் வாங்கும்போது இந்த கிழங்கில், அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு வந்திருக்கு. ஸோ நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிடச்சிது. அது கீழே எல்லோ கலரோட ஒரு ரெண்டு பிரான்ச்சஸ் வச்சுட்டு இப்போ இதோடு வந்துட்டு நான் ரெண்டு பிரான்ச்சஸ் வைக்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு அதோட பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஊனி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பக்கெட் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி நிரப்பிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக நிரப்பியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் டெரஸில் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்கள் அந்த கார்டனில் எந்த பிளேஸில் வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இதை மாதிரி ரோஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் பூ அந்த மாதிரி செடியெல்லாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு நான் இப்போ புத்தர் சிலையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஈவினிங் டைம்லலாம் போய் அங்கே உட்காரும்போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு தண்ணி வந்து வற்றி போச்சு கொஞ்சம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அடிக்கடி மாற்றணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த செடி வந்துட்டு பூத்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.